वेलकम टू सुभाष आईएएस अकाडमी सुभाष अकाडमी यूट्यूब चैनल उंगलाई अन्पुडन वरवेक्किरदु इंद वीडियो पार्क्किंद्र नींगल प्लस टू डिप्लोमो आईटीआई अल्लदु डिग्री मुडित्तिरुंदु नींगल रेलवेल आरआरबी एग्जामुक्काग पडिच्चिट्टिरुक्कीना நீங்கள் வெற்றி பெறுவதற்கான பயிற்சி வகுப்புகள் NCERT சிலபஸ் படி மாதிரி வினாவிடைகள் இந்த சேனல்ல தொடர்ந்து வழங்கப்படுகிறது. தற்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்த ஆண்டு 2023ல வரக்கூடிய ஆர்ஆர்பியில ஜேஇ லோக்கோ பைலட் டெக்னீஷியன் ஆர்பிஎஃப் இந்த எக்ஸாமுக்குரிய தினசரி மாதிரி தேர்வு பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ பாருங்க, இதுல இந்த வீடியோவில் ஒரு 100 மாடல் டெஸ்ட், சரிங்களா, 100 மாதிரி கேள்விகள் பார்க்க போறோம். நீங்க ஒவ்வொரு டாபிக்லேருந்தும் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எது முக்கியமாக படிக்கணும் அப்படிங்கிறத ना கரெக்ட்டா பார்த்து சொல்றேன். நீங்க அப்படியே இத அப்படியே எழுதி ஃபாலோ பண்ணுவாங்க, சரிங்களா. இப்போ பாருங்க, क्वेश्चन நம்பர் 1 பாத்தீங்கன்னா, ஏ ட்ரெயின் அட் எ சர்டன் ஸ்பீட் ஆஃப் கவரேஜ் டிஸ்டன்ஸ் ஆஃப் 250 கிலோமீட்டர். சோ இப்போ பாருங்க, மேத்தமேட்டிக்ஸ்ல அதாவது மேத்ஸ் சப்ஜெக்ட்ல ட்ரெயின் கணக்கு வந்து கேட்டிருக்காங்க. மேத்ஸ் சப்ஜெக்ட்ல இது வந்து ட்ரெயின் கணக்கு, சரிங்களா. இதுக்கு என்ன சால்வ் பண்றது, எப்படி சொல்யூஷன் பண்றது அப்படினு இத நம்ம போர்டுல ஒரு நாள் தனியா பாப்போம். அதாவது क्वेश्चंस எப்படி கேட்டிருக்காங்கற மட்டும் நான் உங்களுக்கு இதல சொல்றேன், சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா, क्वेश्चन நம்பர் 2 பாத்தீங்கன்னா, when lemon juice is dropped over baking soda. இது பாத்தீங்கன்னா, இந்த क्वेश्चन வந்து ஜெனரல் சயின்ஸ். क्वेश्चन நம்பர் 2 வந்து பொது அறிவியல், ஜெனரல் சயின்ஸ். क्वेश्चन நம்பர் 3 பாத்தீங்கன்னா, கூடங்குளம் ப்ராஜெக்ட் இஸ் லொகேட்டட் இன் which state. அதாவது கூடங்குளம் அணுமின் நிலையம் உள்ள மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு. கூடங்குளம் அணுமின் நிலையம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. ஆன்சர் ஆப்ஷன் B. 4 பாத்தீங்கன்னா, which of the following is not a dance form of Chhattisgarh. அதாவது பாத்தீங்க, இந்தியாவின் பாரம்பரிய நடனங்கள் அதே போல இந்தியாவின் நாட்டுப்புற நடனங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும், சரிங்களா. இது வந்து டான்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அப்போ இந்தியாவின் நாட்டுப்புற நடனம் அதே போல பாரம்பரிய நடனம், சரிங்களா, ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கோடிங் டிகோடிங். கொஸ்டின் நம்பர் 5 வந்து கோடிங் டிகோடிங், அதாவது ரீசனிங் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 5 வந்து ரீசனிங். நெக்ஸ்ட் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 6 வந்து ரீசனிங் தான். கொஸ்டின் நம்பர் 6 ரீசனிங் தான், பார்த்துங்க எப்படி கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா, வென் டிட் இந்தியா ஜாயின் த யுனைடெட் நேஷன்ஸ். இந்தியா ஐநா சபையில் உறுப்பினராக சேர்ந்த ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1945, சரிங்களா. இந்தியா ஐநா சபையில் மெம்பராக சேர்ந்த ஆண்டு 1945. 8 பாருங்க, ஒய் இஸ் மேக் தூ ஐலண்ட் ஆஃப் சட்டீஸ்கர் ஃபேமர். அதாவது சட்டீஸ்கரோட இந்த மாக்து தீவு எதற்கு புகழ்பெற்றது அப்படிங்கிறாங்க. கொஸ்டின் 9 பார்த்தீங்கன்னா, தி ஹையஸ்ட் பீக் ஆஃப் ஈஸ்டர்ன் காட், அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரம் எது. நல்லா பாருங்க, கிழக்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரம் எது. ஈஸ்டர்ன் காட்னா கிழக்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரம் எது அப்படிங்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க, ஆட் மேன் அவுட். இது வந்து கொஸ்டின் நம்பர் 10 ரீசனிங். 11 பாருங்க, வாட் வாஸ் ஆன்சியன்ட் டைம் ஆஃப் பாஸ்டர், சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 11 வந்து இந்திய வரலாறு. கொஸ்டின் நம்பர் 12 பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் பிரைவேட் செக்டர் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த மூணு பேங்க்கில் எது வந்து பிரைவேட் பேங்க் அப்படிங்கிறாங்க. ஐடிபிஐ, ஆக்சிஸ் பேங்க், யூகோ பேங்க், சரிங்களா. ஸோ அப்போ வங்கி பற்றி நல்லா முக்கியமாக பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, 14 பாருங்க. ஸோ 14 வந்து ரீசனிங்கு, 13 ரீசனிங்கு. அடுத்து 14 வந்து மேத்தமெட்டிக்ஸு. 15 பாருங்கள், இந்த எண் தொடர் வரிசையில் எது ராங் நம்பர். இந்த எண் தொடர் வரிசையில் எது ராங் நம்பர் அப்படிங்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 16 பார்த்தீங்கன்னா, ட்ரோபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னா கடகரேகை எந்த மாநிலத்துடைய செல்லாது, சரிங்களா. அச்சரேகை, கடகரேகை இதை பற்றி ரொம்ப முக்கியமாக கேட்குறாங்க, சரிங்களா. பாருங்க, ட்ரோபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னா கடகரேகை. ஸோ அப்போ கடகரேகை எந்த மாநிலத்தினுடைய செல்லாது அப்படிங்கிறாங்க. ஸோ கடகரேகை மகர ரேகை, அதை பற்றி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17 பார்த்தீங்கன்னா, இந்திய வரலாறு. கொஸ்டின் நம்பர் 18 பாருங்கள், டெங்கு ஃபீவர் இஸ் காஸ்ட் பை. ஸோ டெங்கு காய்ச்சல் எதனால் ஏற்படுகிறது, வைரஸா, பாக்டீரியாவா, ஃபங்கியா, புரோட்டோசோனா, சரிங்களா. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 19 பார்த்தீங்கன்னா, மில்கி வே எக்ஸ்டன்ஸ் த்ரோ ஏ டிஸ்டன்ஸ். மில்கி வேனா பால்வழி மண்டலம். ஸோ கொஸ்டின் நம்பர் 19 வந்து ஜியோகிராஃபி. கொஸ்டின் நம்பர் 20 பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் சயின்ஸு. 21 பாருங்கள், கொஸ்டின் வாட் இஸ் த மேக்ஸிமம் லென்த் ஆஃப் எ டே ஆன் த போல்ஸ். போல்ஸ் அப்படின்னா துருவங்கள். கொஸ்டின் நம்பர் 21 ஜியாகிரஃபி. 22 தி ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் ஆஃப் தி வேர்ல்டு, உலகின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி. உலகின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி எதுவும் கேட்டிருக்காங்க, சரிங்களா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 23 பாருங்கள், தி ஸ்மாலஸ்ட் யூனியன் டெரிட்டரி.
இந்தியாவின் மிகச்சிறிய யூனியன் பிரதேசம், இந்தியாவின் மிகச்சிறிய யூனியன் பிரதேசம் சரிங்களா. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா க்வெஸ்சன் நம்பர் 24 பாருங்கள். தி லாங்கஸ்ட் ரிவர் டெல்டா ஆஃப் இந்தியா, இந்தியாவின் மிக நீளமான ஆற்று சமவெளி எது அப்படின்னா அது கங்கா ஆன்சர். அதுக்கு நம்ம 25 பாருங்கள், 25 வந்து ஃபாரஸ்ட் பற்றி இருக்காங்க. 26 பாருங்கள் நேஷனல் ஹைவேஸு, 27 பாருங்கள், 27 இந்திய அரசியலமைப்பு கேட்டிருக்காங்க, 28 வந்து இந்திய அரசியலமைப்பு, 29 வந்து ஹூ இஸ் நோன் அஸ் த இந்தியன் பிஸ்மார்க். ஸோ அது இந்தியாவின் இரும்பு மனிதர், பிஸ்மார்க் அப்படின்னா இரும்பு மனிதர், இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சரிங்களா. அடுத்து 30 பாருங்கள் அக்பர் பற்றி இருக்காங்க, அப்போ இந்திய வரலாறு. கொஸ்டின் நம்பர் 31 பாருங்கள், ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் நான் இந்தியன் டு ரிசீவ் த பாரத் ரத்னா, அதாவது பாரத் ரத்னா விருது பெற்ற முதல் நான் இந்தியன், அதாவது முதல் வெளிநாட்டுக்கார் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 32 வந்து கொஸ்டின் நம்பர் 38 வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி. 33 பாருங்கள், சவுண்டு வேவ்ஸ் ப்ரொடியூஸ் எக்கோ டியூ டு, அதாவது ஒளியலைகள் எதனால் எக்கோ கேட்குது, எக்கோ சவுண்டு எப்படி வருது, அதுக்கு என்ன காரணம். 34 பாருங்கள், டைமண்ட்ஸ் அண்ட் கிராஃபைட்ஸ் ஆர், இது என்ன அப்படின்னா அலோட்ரோப்ஸ், அதாவது வைரம் மற்றும் கிராஃபைட் இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா கார்னுடைய புறவேற்றுமை வடிவங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி அலோட்ரோப்ஸ். கொஸ்டின் நம்பர் 35 பாருங்கள், தி கலர் ஆஃப் ஸ்டார், ஸோ அதாவது நட்சத்திரங்களோட நிறம் என்பது வெப்பநிலையை பொறுத்தது, டெம்பரேச்சர். ஆன்சர் ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 36 பாருங்கள், இது வந்து ரத்த ஓட்டம், 36 வந்து ரத்த ஓட்டம் சரிங்களா. அடுத்து அப்படியே இங்கிட்டு வந்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 37 பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 37, எலிசா டெஸ்ட் இஸ் டு டிடெக்ட் சரிங்களா, எலிசா டெஸ்ட் எதற்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 38 பாருங்கள், மிஸ்ஸிங் நம்பர், கொஸ்டின் நம்பர் 38 பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர், விடுபட்ட என்ன கண்டுபிடிக்கிறது பார்த்துங்க, இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் மிஸ்ஸிங் நம்பரு. 39 பாருங்கள், ஷெடியூல் பற்றி கேட்டிருக்காங்க இந்திய அரசியலமைப்பு. 40 வந்து சயின்ஸு, 41 எல்சிஎம் பற்றி கேட்டிருக்காங்க, 42 வந்து எல்சிஎம்மு, 43 இதற்கு இந்த நம்பருக்கு வர்க்க மூலம் என்ன சரிங்களா, இந்த நம்பருக்கு வர்க்க மூலம் கேட்டிருக்காங்க. அடுத்து 44 பாருங்கள் மேத்ஸு, அப்படியே இங்கிட்டு வந்தீங்கன்னா 45 பாருங்கள், 45 மேத்ஸு, 46 மேத்ஸு, 47 இதெல்லாமே மேத்ஸு, 48 மேத்ஸு, 49 மேத்தமெட்டிக்ஸு. அடுத்து 50 பார்த்தீங்கன்னா 50 மேத்ஸு, அப்படி இங்கிட்டு வந்தீங்கன்னா 51 மேத்ஸு, இது எல்லாமே மேத்ஸாக தான் இருக்குது, 51 52 சரிங்களா, எல்லாமே மேத்ஸ் தான். பார்த்துங்க மேத்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னு நல்லா நீ கவனிச்சு பாருங்கள், இந்த மேத்ஸ் எல்லாமே நம்ம போர்டில் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி கேட்டுருக்காங்கன்னு நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்துட்டே வாங்க சரிங்களா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 57 பார்த்தீங்கன்னா சயின்ஸு, 57 சயின்ஸு சரிங்களா, அப்படியே பார்த்துட்டே வாங்க சரி. இந்த பாருங்கள் இதெல்லாம் சயின்ஸு, இந்த பாருங்கள் ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் 60 சயின்ஸு, இதெல்லாமே உங்களுக்கு வந்து மேத் சயின்ஸ் கலந்து தான் இருக்குது சரிங்களா. பார்த்துங்க கொஸ்டின் நம்பர் 63, வெயிட் ஆஃப் 21 பாய்ஸ், இதெல்லாம் வந்து மேத்தமெட்டிக்ஸு சரிங்களா. இங்கே பார்த்துங்க கொஸ்டின் 64 பாருங்கள், பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க, இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க சரிங்களா. அடுத்து வந்து புத்திகிருமை திறன் பாருங்கள், இது வந்து கொஸ்டின் நம்பர் 66 67 66-67 புத்திகிருமை திறன் கேட்டிருக்காங்க சரிங்களா, இது மேத்தமெட்டிக்ஸ் 69. அடுத்து கொஸ்டின் நம்பர் 70 பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 70லாம் பார்த்தீங்கன்னா கோடிங் டி கோடிங் சரிங்களா, கோடிங் டி கோடிங் ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 75 பாருங்கள், பிளட்டு சரிங்களா, பிளட்டு வந்து வீணுக்கு சம்மந்தப்பட்டது, அப்போ ஆயில் வந்து எக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. இது வந்து கொஸ்டின் நம்பர் 75 ரீசனிங் சரிங்களா, இதெல்லாமே ரீசனிங் கொஸ்டின், 76 75 76 எல்லாமே ரீசனிங் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. ஓகே அடுத்து இங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த பாருங்கள் இதெல்லாம் ரீசனிங் கொஸ்டின்ஸ் சரிங்களா, இதெல்லாம் நம்ம போர்டில் பார்க்கலாம், எப்படி கேட்டுக்கலாம் நீ தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாமே ரீசனிங் கொஸ்டின்ஸ் சரிங்களா. ஓகே இதெல்லாமே ரீசனிங் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு இன்ட்ரோடியூசிங்க மேம் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் மில்க் ஆல்வேஸ் கண்டென்ஸ், மில்க் வந்து எப்போதும் எதை
கொண்டிருக்கும் மில்க் ஆல்வேஸ் கண்டெய்ன்ஸ் மில்க் பால் எப்போதுமே எதனை கொண்டிருக்கும் அப்படிங்கறாங்க சரிங்களா இந்த பாருங்க இதெல்லாம் வந்து ரீசனிங் ஓகேங்களா 88 89 இதெல்லாம்மே ரீசனிங் கோடிங் டி கூட எல்லாம் கலந்துருக்கு ஓகேங்களா அடுத்து ஒரு क्वेश्चन நம்பர் 94 பாருங்க பாத்தீங்க சாலிட் சிலிண்டர் இதெல்லாம்மே மென்சுரேஷன் அளவியல் மாஸ் இது பை சர்ஃபேஸ் ஏரியா இதெல்லாம் பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியா இதெல்லாம் மென்சுரேஷன்ல மாஸ் क्वेश्चंस ஓகேங்களா Which of the following is the lightest gas? எது மிக லேசான வாயு நைட்ரஜன் ஹைட்ரஜன் அமோனியா கார்பன் டை ஆக்சைடு சரிங்களா அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி ஹைட்ரஜன் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பாருங்க லீஸ்ட் பென்ட்ரேட்டிங் பவர் 97 ஆல்பா கேரட்டின் இஸ் ஏ புரோட்டீன் பிரசன்ட் இன் சயின்ஸ் பாத்தீங்க சயின்ஸ்ல இப்பலாம் கேக்குறாங்க क्वेश्चन பாருங்க சரிங்களா ஓகே சரிங்களா இப்போ நான் காட்டின 100 क्वेश्चंस இப்ப நான் காட்டின 100 क्वेश्चंसுக்கு இங்க பாருங்க ஆன்சர்ஸ் இங்க இருக்கு ஆன்சர்ஸ் இப்ப நான் காட்டின 100 क्वेश्चंसுக்கு விடை இங்க பாத்துங்க சரிங்களா இப்ப நான் காட்டின 100 क्वेश्चंसுக்கு விடை இங்க இருக்கு 1 ல இருந்து 100 வரைக்கும் விடை இங்க இருக்கு நல்லா கவனிச்சு பாத்துங்க சரிங்களா 100 क्वेश्चंसுக்கு ஆன்சர் விடை இங்க இருக்கு அந்த விடைக்கான விளக்கம் இந்த பாருங்க எக்ஸ்பிளனேஷன்ஸ் விடைக்கான விளக்கம் சரிங்களா 100 क्वेश्चंसுக்கு விடைக்கான விளக்கம் வந்து இங்க இருக்கு சரிங்களா 100 क्वेश्चंसுக்கு விடைக்கான விளக்கம் வந்து இங்க இருக்கு சரிங்களா 100 क्वेश्चंसுக்கு இப்ப நான் காட்டற 100 क्वेश्चंसுக்கு பாத்தீங்கன்னா அந்த விடைக்கான விளக்கம் எக்ஸ்பிளனேஷன் இப்ப நான் காட்டுறேன் சரிங்களா உங்களுக்கு டவுட் சந்தேகம் எதுவும் புரியல அப்படினா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க வந்து மேஸ் பத்தி கவலைப்பட தேவையில்ல மேஸ்லாம் நம்ம தனியா போர்டுல பார்க்கலாம் சரிங்களா இதெல்லாம் வந்து மேஸ் சொல்யூஷன் உங்களுக்கு எதுவும் புரியல அப்படினா நான் உங்களுக்கு தனியா போர்டுல போட்டு காட்டுறேன் சரிங்களா இப்ப நான் காட்டறதுல உங்களுக்கு ஏதாச்சும் எந்த क्वेश्चन புரியல அப்படினு கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கு தகுந்தபடி நம்ம பாத்துக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ நான் காட்டின 100 क्वेश्चंसுக்கு இதான் ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் 100 क्वेश्चंसுக்கான விடை விளக்கம் சரிங்களா ஓகே இப்போ அடுத்து வரக்கூடிய வீடியோல இந்த மாடல் டெஸ்ட் 5 எல்லாம் பார்க்கலாம் இது போல உங்களுக்கு வினா விட வேணும் அப்படினா சுபாஷ் அகாடமி சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி